பார்த்தோம். அப்புறம் பச்சைமலை பவழமலை முருகனை பார்த்தோம். இந்த எபிசோடில் நம்ம ஆய்குடி முருகனை பற்றி நம்ம தரிசனம் பண்ணலாம். இந்த ஆய்குடி எங்கே இருக்குன்னா நெல்லை மாவட்டம் தென்காசியில், அங்கேருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. சிறு அழகிய சிறு கிராமம். சுற்றிலும் மேற்கு தொடர்ச்சி மலைகள், பசுமை நிறைந்த வயல்கள், சோலைகள், ரொம்பவே அழகாக இருக்கும் அந்த கிராமம். அதில் முருகனோட கோவில். இந்த முருகன் வந்து மல்லபுரம் அப்படிங்கிற இடத்துல வயல்கிட்ட ஒரு ஏரியில் இந்த முருகன் சிலாரூபம் கிடச்சதாக வரலாறு சொல்கிறது. இந்த முருகன் வந்து பாலசுப்ரமணியன், அவர் தான் மூலஸ்தானத்தில் இருக்கார். மேலே அவருக்கு கூரை கிடையாது, கம்பிகிராதி தான் போட்டிருக்கோம். இந்த முருகனுக்கு பாலசுப்ரமணியம் அப்படின்னு திருநாமம், ராமசுப்ரமணியங்கிற திருநாமம் இருக்குது. இந்த முருகன் வந்து இந்த கோவிலில், அதாவது எப்போவுமே சொல்லுவேன் நான், தலம் க்ஷேத்திரம் தீர்த்தம் விருட்சம், அதாவது க்ஷேத்திரம் வந்து முருகனோட பாலசுப்ரமணியம் முருகக்ஷேத்திரம், தீர்த்தம் வந்து பக்கத்தில் ஹனும நதின்னு ஒரு நதி ஓடுறது, விருட்சம் பார்த்தா ஸ்தல விருட்சம் ஒரு மரம் பார்ப்போம். சில இந்த கோவிலில் அதிசயம் எங்கேயுமே இல்லாத ஒரு அதிசயம் என்னென்னா 5 ஸ்தல விருட்சம். அந்த 5 ஸ்தல விருட்சம் வந்து அரசு, வேம்பு, கருவேப்பிலை, மாதுளை, மாவிலங்கு எல்லாம் ஒரே ஒன்றாவே பெரிய தூண் போல் வளர்ந்து பெரிய விருட்சமாக இருக்குது. அதை சுற்றி கம்பிகிராதி வேலி மாதிரி போட்டிருக்கா. கோவில் பிரச்சனை வரத்தையும் இந்த ஸ்தல விருட்சத்தையும் பிரதட்சணை வரணும். முக்கியமாக பார்த்தா இவா அந்த செலாரூபம் கிடச்ச உடனே எங்கே வைக்கிறதுன்னு அதை பிரசன்ன வச்சு பார்த்தப்போ அங்கே ஒரு சித்தர் சமாதி அடைஞ்சிருக்காருங்கிறதுனால அந்த இடத்துலேயே வைக்கும்படியான உத்தரவு வந்து அங்கே வச்சுருக்கா. இன்றைக்கும் அந்த சித்தர் வந்து பௌர்ணமி தோறும் ஒரு சூட்சம ரூபத்தில் வந்து கோவிலில் பூஜை பண்ணிட்டு போகிறதாக ஒரு நம்பிக்கை இருக்குது, ஐதீகம் இருக்குது. அடுத்தாப்பில் இங்கே முருகனோட எல்லா இதுவும் கிருத்திகை சஷ்டி, மெயினாக கந்த சஷ்டி ரொம்ப நல்லா இங்கே நடக்கும். சூரசம்ஹாரம்லாம் இருக்கும். ஒவ்வொரு வாகனத்தில் முருகன் பவனி வருவார். அதை தவிர இந்த ஊருக்கார வர்த்தக செய்கிற எல்லாருமா சேர்ந்து அழகாக பூவை சப்பரம் போல் கட்டி அதை செய்கிறதே பார்க்குற அலங்காரமே பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று பிரசித்தி அந்த இதில் என்னன்னு பார்த்தா படிப்பாயாசம் சொல்லுவாங்க. அது வந்து அனுமன் நதி கரையில் அந்த அனுமன் நதி தீர்த்தத்தை தான் அதை எடுத்து தான் அதில் பருப்பெல்லாம் வேக வச்சு பாயசம் பண்ணுவாள். அந்த அவ்வளோ ருச்சியாக இருக்கும் அந்த பாயசம். மெயினாக புத்திரை பேர் கிட்டுவதற்கு அது பண்ணுவாள். அந்த படிப்பாயசத்தை அந்த படித்துறையிலேருந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு விநியோகம் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துன்னு போவாள். அந்த மாதிரி இந்த படிப்பாயசம் ரொம்ப விசேஷங்க. அதை தவிர இங்கே வந்து அந்த மூல விக்கிரகத்துக்கு பக்கத்துலேயே இந்த சைடில் பார்த்தோம்னா 5 தேவர்களும் இங்கே வழிபட்டிருக்கா. இது இருக்கு இல்லையா ஸ்தல விருட்சம், 5 பேர் இதை வழிபட்டிருக்கா அப்படின்னா மகாதேவர், மகாவிஷ்ணு, அம்பிகை, கணேசன், சூரியன். இப்போ 5 பேரும் அப்படியே இருப்பாள் முருகன் பக்கத்துலேயே. அந்த மரத்தோட வேருக்கு பக்கத்திலே இந்த 5 பேர், நடுவில் முருகன் சின்ன குழந்தை ரூபமாக மயில் மேலேருந்து ரொம்ப அழகாக இருப்பார். பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கும் அந்த முருகனை. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக நெல்லை மாவட்டம் போனீங்கன்னா ஆய்குடிக்கு போய் இந்த முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க. அனுமன் நதியை தீர்த்தத்தை எடுத்து தலையில் தெளிச்சிட்டு வாங்க. படிப்பாயசம் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் பண்ணுவா. அந்த நேரத்துக்கு அந்த பிரசாதம் நமக்கு கிடைக்கும். அதையும் நம்ம வந்து சாப்பிட்டு வரலாம். கண்டிப்பாக ஆய்குடிக்கு போயிட்டு வாங்கோ. அடுத்த எபிசோடில் இன்னொரு ஒரு விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.